குட் மார்னிங் எவ்ரி ஒன். காலையில் 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் சன்ரைஸ் ஆகல. இப்போ தான் எல்லாம் தூங்கி எழுந்தோம், செம தூக்கம். ஏசி வேறு சில்லுன்னு இருந்துச்சு. எல்லா ஹவுஸ் போட்டுமே இங்கே தான் லைனப் ஆகிருக்கு, இன்னும் எதுவுமே போகல. எல்லாம் ஃபிஷிங் நெட்டு ஈவினிங் போட்டவங்கெல்லாம் இப்போ தான் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் 7 இல்லை 8 o'clock தான் கிளம்பும் இங்கேருந்து. சூடா கேரளா டீ இப்போ தான் ரெடியாகி வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மதன் ரெடி பண்ணுக்கிறான் டீக்கு. சேட்டா இப்போ தான் டீ கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் டீ டேஸ்ட் செம்மையாகுது இங்கே. இங்கே ஸ்பெஷலே அதுதான், கேரளா டீ. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. போட் கிளம்பிடுச்சு ஸ்டாப்பில் இருந்து. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எனக்கு கீழே. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட்டு, 9 o'clock செக் அவுட் ஆகிடுவோம். செக் அவுட் ஆகிட்டு வேறு எங்கே போகிறதுன்னு இன்னும் பார்க்கல, நல்ல ப்ளேஸாக தேடி நிற்கிறோம். இவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு 2-3 இடம், அந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணிட்டு பார்ட் 2 இந்த வீடியோ எண்ட் பண்ணுவேன். இந்த போட் ஹவுஸ் ப்ரைஸு அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு போகிறவங்கலாம் இப்போ வலை எடுத்துன்னு போகிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஹவுஸ் போட்ஸும் எல்லாம் கிளம்பிடுச்சு. எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் குளிச்சுட்டு. ரூம்லேருந்து வியூ ஜன்னலில் செம்மையாக இருக்கு. எல்லாம் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிஞ்சது. ஒரு நாள் போனதே தெரிலலடா. இப்போ காலையில் டைமு 8 மணி ஆகுது. 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தோசை 2 வகை சட்னி. டிஃபன் 8 மணிக்கு கொடுத்துட்டாங்க, இன்னும் 1 hour இருக்குது. 1 hour இங்கே நம்ம ஏறின இடத்துக்கே போகிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். நம்ம டிஃபன் சாப்பிட்ட பிறகு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க, எங்கே ஏறணுமோ அங்கேயே விட்டுருவாங்க. அதோடு முடிஞ்சது இந்த போட் ட்ரிப்பு. ஆனால் ஒரு வாட்டி இங்கே வந்துட்டால் போகிறதுக்கே மனசு வராது இல்லை கார்த்தி? ஒரு நாள் போனதே தெரில, டக்கு இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 hour ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி வருவோம். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஃபேமிலியில் கூட, ரிலேஷன்ஸ் எல்லாம். இன்னொரு வாட்டி வருவோம் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் 4 பேர் தான் வந்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய பேர் வந்தால் இங்கே இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போது டைம் 12 மணி ஆகுது.
மராரி பீச்சில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சோம். ஃபுல்லாக தான் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அவங்களே சுற்றி காமிக்கிறாங்க. ஒன் டே ஈவினிங் 4:00 ட்ரெயின் எங்களுக்கு. அது வரைக்கும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற பீச்சு மியூசியம் அதெல்லாம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போது லஞ்சு முடிச்சுட்டு இப்போ கிளம்புனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3:30 போனால் 4:00 ட்ரெயின் கரெக்டாக இருக்கும் ஏறுறதுக்கு. இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு பார்த்தோம். போன வீடியோவில் எல்லா போட்டோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போது அது ரேட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தது வந்து லக்ஸுரி போட் எடுத்துருந்தோம். நாங்கள் டியூலக்ஸ் வந்து வேறு இருந்துச்சு, அது கம்மி ரேட்டுது. லக்ஸுரி வந்து எங்களுக்கு 10,000 ஆச்சு 4 பேருக்கு. ஆக்சுவலி இது சீசன் இல்லாததுனால கம்மி. டியூலக்ஸே உங்களுக்கு 10,000 ஆகும் 4 பேருக்கு. சீசன் இல்லாததுனால எங்களுக்கு லக்ஸுரியே 10,000 கொடுத்தாங்க. போட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இவங்ககிட்டே கேட்டுக்கங்க எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு மதன், எப்படி இருந்துச்சுடா, சூப்பர், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போது இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல. இன்னொரு வாட்டி வரணும்னு தோணுது, பார்க்கலாம். இன்னொரு வாட்டி டிசம்பரில் பிளானா? அடே பாரு, 2 மாதம் தான் இருக்குது டிசம்பருக்கு. பார்க்கலாம், இன்னொரு வாட்டி ஃபேமிலி கூடலாம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல பிளேஸு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதோட ரேட்டு அதெல்லாம் பார்த்துன்னு. இப்போ இது வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நீங்களும் வரலாம். நான் வேணும்னா இந்த போட் ஹவுஸோட பேர் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, ஓகே கா, கேரளா ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த ட்ரிப் போகிறேன்னு தெரில. போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.